வணக்கம், நான் அடிசன் கிருஷ்ணன். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இடைப்பட்ட காலத்தில் வீடியோ செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு மாதம் கேப் தள்ளி வருது. இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக வீடியோ செய்ய முயற்சி செய்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன். 1995 வெளிவந்த ஒரு திகில் பேய் படம், தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனே அழுத்திடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் செய்ய போகிற வீடியோ, இதுக்கு முந்தின உள்ள வீடியோவாக சரி, அதில் அது குறிப்பான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்திட்டா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிற படத்தோட பேர் ஜமீன் கோட்டை. இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. 80s மற்றும் 90s கிட்டுக்கு இந்த படம் நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த படத்தை 80s அண்ட் 90s கிட்ஸ் பார்த்துருப்பாங்க. அந்த வகையில் நான் என்னோடய சின்ன வயசில் பார்த்து பயந்த ஒரு படம் தான் சொல்லணும். இப்போ 2K கிட்ஸ் எப்படி இந்த இப்போ வெளியே வந்த காஞ்சனா சீரீஸ் படங்களை பார்த்து பயப்படுறாங்களோ, அப்போ நாங்கள் பார்த்து பயந்த ஒரு படம் தான் இந்த ஜமீன் கோட்டை. இந்த படம் வெளிவந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் இருக்கிற கிராஃபிக் காட்சிகளுக்காகவே இந்த படம் பெரிதும் பேசப்பட்டது. அந்த அளவுக்கு கிராஃபிக் காட்சியில் அசத்தி இருப்பாங்க. சரி, வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசானவர், அவரோட மகள், அவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு பஸ்ல ஏறுறாங்க. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து டிக்கெட் வாங்குறாரு அந்த வயசானவர். அவர் அந்த கண்டக்டரை பார்த்து கேட்குறாரு, தம்பி ஜமீன் கோட்டைக்கு ரெண்டு டிக்கெட் கொடுப்பா அப்படின்னு. கேட்ட உடனே அந்த பஸ்ஸில் இருந்த எல்லோரும் அவங்க ரெண்டு பற்றி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பஸ்ஸில் உள்ள எல்லோர் கண்களிலும் ஒரு மரண பயம். கொடுங்க, அண்ணா சித்திரப்படி நிற்கலா, கொஞ்சம் பொறியா, பார்த்துரு ஒன்று. யார் ஒன்று? ஜமீன் கோட்டை ரெண்டு. ஜமீன் கோட்டை ரெண்டு கொடுப்பா. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஜமீன் கோட்டை இருக்கிற இடத்துல இறங்கின உடனே அந்த பஸ்ஸில் உள்ள எல்லோரும் ஒரே நேரத்தில் தட்டா கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்றுமே புரியல. முக்கியமாக அந்த பொண்ணோட அப்பா முகத்தை பார்க்கும்போது, ஏமா பஸ் ரொம்ப தூரம் போயிருக்காரு, இப்போ ஓடனா கூட பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு முகத்தை வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த சீனில் அந்த ஜமீன் கோட்டையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க டீம் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஜமீன் கோட்டையில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து புதையல் இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சதா பேசிக்கிறாங்க. இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழே கோடி கோடி மதிப்புள்ள புதை பொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை. அதை தேடி நம்ம மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வேஷத்தில் கோஷ்டி கோஷ்டியாக சுற்றிட்டு இருக்காங்கன்ற சத்தியம். அந்த குரூப்பில் உள்ள ரெண்டு பேர் மட்டும் அவங்க தனியா போய் அந்த புதையலை எடுத்துக்கணும் அப்படின்னு திட்ட போடுறாங்க. ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது கருவாப்பட்டியில இங்க இருக்கு. அந்த இடம் இப்ப ஒரு கிழவங்கிட்ட இருக்கு, அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன். அந்த இடத்த தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே கிழவங்கிட்ட நாம சில்லறையை கொடுத்து அமுக்கிறோம். 1ஆம் தேதி தோண்ட ஆரம்பிச்சிடறோம். அதுக்கு அவங்க கூட்டு சேர்க்க போற ஆள் தான் நம்ம ஹீரோ. அடுத்து அவரோட என்ட்ரிய தான் நம்ம பார்க்க போறோம். உண்ட புஜி, இவர் மாமாலி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாரோ? அது என்ன அந்த அந்த அளவுக்கு ஐடியா? இன்னைக்கு உங்க ரூட்ட பிடிச்சனா சல்லிக்கு சனம்பா. என்ன வீசி தலையுது, முதல்ல பல்ல விளக்குங்க. நவன ரயில மாட்டுன, இன்னைக்கு உன சாலட் டஃபி செய்யா வைக்கிறேன். சீக்கிரம், அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாடசாமி அவசரப்படாத, சைலண்டா ஃபாலோ பண்ணி விஷயத்தை பிடிச்சிரு. பல்லு வலிக்கு 10 நாள் ஆச்சு, ஒரே ரத்தம். அதெல்லாம் சுத்து கிடைக்கு வந்துருக்கு. தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கிற ஒரு அண்ணன் கேரக்டர். அது மட்டும் இல்லாம நகைச்சுவை கலந்த நடிப்புல பட்டைய கலப்பிருப்பாரு.
நம்ம ஜேக்கி சான் வந்து இந்த நகைச்சுவை கலந்த ஒரு இதில் சண்டை போடுவார் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பல சண்டை காட்சிகளும் இந்த படத்தில் இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழியையும் வச்சிருக்காரு. அந்த மொழிய மொழி பெயர்க்க அவரோட அசிஸ்டன்ட் மட்டும்தான் முடியும். மாடசாமி நல்லா உடம்பு பாத்துக்க, நல்ல பேரோட வரணும். சீலா உத்தீனா கூறு. நம்ம பாசி தாத்தா சொல்லு. எப்பேற்பட்ட பூட்டா இருந்தாலும் சாவியே இல்லாம துறக்கறதுல வந்து நம்ம ஹீரோ வந்து பலியை கில்லாடி ஒரு நீட்டு கம்பி வச்சிருப்பாரு. அந்த பூட்டோட ஓட்டக்குள்ள விட்டு ரெண்டு கிண்டு கிண்டுவாரு, பூட்டு திறந்துடும், அவ்வளவுதான், ஃபினிஷ். அப்ப அந்த ரெண்டு பேர் சொல்லியிருந்தது புதையில் எடுக்க திட்டம் போடுறாங்கன்னு. அவங்க கிட்ட அந்த ஜமீன் கோட்டையில உள்ள ஒரு பெட்டி கிடைக்கும். அந்த பூட்டை திறக்க வந்து நம்ம ஹீரோவோட உதவியை நாடுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பெட்டியை திறந்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை கொல்ல ஒரு திட்டம் போடும் போது ஒரு சூப்பரான சண்டை காட்சி வரும். அவங்க வந்து அந்த பெட்டியை திறந்துட்டு அதுல ஒரு செப்பு தகடு கிடைக்கும். அந்த செப்பு தகடுல வந்து அந்த புதையில எப்படி எடுக்கணும்ன்ற ஒரு குறிப்பு இருக்கும். பித்து போன பித்துல பட்டத்துக்கு இன்னொரு பெட்டி பாதுகாப்பா. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. என்ன சொல்றேன், இதுல உள்ள எழுத்த படிச்சு பார்த்து சொல்றேன். வா. அவங்களுக்கே தெரியாம பல காலகமா வந்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்த ஒரு தீய சக்தி இப்ப வெளியே வரணும்னு நேரம் பார்த்து காத்துட்டு இருந்த அந்த தீய சக்திய அவங்க தட்டி எழுப்பிடுறாங்க. அதுல இருந்து படத்தோட கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த படத்துல வரக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான கேரக்டர் ஒரு தாய் கிழவி. இது பேய் படம் அப்படின்றதுனால அதை பேய் கிழவின்னு சொல்லலாம். அவங்க குரலை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா இது ஒரு பயங்கரமான பேய் படம் அப்படின்னு நீங்களே நம்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நம்மள பயம்படுத்துற ஒரு குரல் தான் அது. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு டாக்டர் வருவாங்க. ஒரு ரோட்டில் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும், ஒரு சேத்து தண்ணி மாதிரி. அதுலேருந்து ஒரு வேனு ஒரு கிராஃபிக்கில் உருவாகி அதுக்குள்ளே அந்த டாக்டர் உட்காந்து வர கட்டம் உண்மையிலே விசில் அடிக்க தோணும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கிராஃபிக். இந்த டீமுக்கு நம்ம வாழ்த்து சொல்லியே ஆகணும். Thank you.
உங்களை தான் தேடி வந்துட்டு இருக்கிறோம். ஜமீன் கோட்டையில இருந்து வெளிவந்த அந்த தீய சக்தி நம்ம ஹீரோவோட தங்கச்சி உடம்புல புகுந்து ஆட்டி படைக்குது. இந்த விஷயத்த உங்க அண்ணன் கிட்ட சொன்னா உங்க அண்ணனை கொன்றுவேன்னு அந்த தீய சக்தி அந்த தங்கச்சியை மிரட்டுறதுனால அந்த தங்கச்சியும் வெளியே யாருக்கிட்டயும் சொல்ல முடியாம தவிக்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ இதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா மத்தவங்க கிட்ட சிரிச்சிட்டு அதே நேரத்துல அழுது அவரோட சோகத்தை வெளிப்படுத்துற அந்த காட்சி வேதாளம் படத்துல நம்ம தலை அஜித் பண்ற காட்சியோட ஒத்து போகுது. ஒருவேளை இந்த காட்சியை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் அந்த படத்துல அந்த காட்சி எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தப்பு சரிங்க தங்கோ தப்பு நல்ல சரிங்க. இந்த தீய சக்தி நம்ம ஹீரோவோட குடும்பத்தையும் பழி வாங்குது. இதற்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் காட்சிகள்ல வருது. அந்த ஃபிளாஷ்பேக் சம்பவங்கள் வந்து பல ஜென்மங்களுக்கு முன்னுக்கு நடக்கிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இறுதி தண்டனை உனக்கு கூட தளபதி, எனக்கு மட்டுமல்ல எட்டு திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டி ஆளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை. விக்ரம இதோட இறுதி கட்டம். அந்த தீய சக்திய நம்ம ஹீரோ பழி வாங்கினாரா இல்லையா, அழிச்சாரா இல்லையா, தன்னோட பாசத்துக்குரிய அந்த தங்கச்சி கூட சேர்ந்தாரா இல்லையா, அந்த தங்கச்சி உயிர் பிழைச்சாங்களா இல்லையா அப்படின்ற திடுக்கிடும் சம்பவங்களோட இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் காட்சிகள் முடிந்து ஒரு நல்ல முடிவுக்கு வருது. படம் முழு படம் வந்து யூடியூப்ல இருக்கு, நீங்க கண்டிப்பா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சில நாட்களா நான் வீடியோ போடலனாலும் என்னோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ற நல்ல உள்ளங்களுக்கு என்னோட நன்றிகள். என்னோட தாய் நாடான மலேசியாவை தவிர்த்து ரஷ்ய நாட்டு மக்களும் நிறைய பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு என்னோட நன்றிகள். அதுக்கடுத்து தமிழ்நாட்டிலயும் நிறைய பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க. மிக முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது மிக மிக குறைவு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து நல்ல பல தரமான வீடியோக்களை செய்யறதுக்கு எனக்கும் ஊக்கம் தரும். அந்த வகையில் மீண்டும் ஒரு தரமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கூட்டாளி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.